நமஸ்காரம். அனுசாசன பர்வம் உமா மகேஸ்வரன் சம்மாதம். மேலும் உமாதேவி 21வது கேள்வியாக மகேஸ்வரனத்தில் கேட்கிறார். சில மனிதர்கள் உலர்ந்து இளைத்தவராக காணப்படுகின்றனர், அது எந்த கர்ம பயன்? மகேஸ்வரரின் பதில்: எந்த மனிதர்கள் பூர்வ ஜென்மத்தில் மாமிசத்தை மிக்க ஆர்வம் உள்ளவர்களாகவும் தமக்கு மட்டும் சுவையுள்ளவற்றை விரும்பி அயலான் புஜிப்பதை கெடுப்பவரும் அயலர் சுகங்களில் பொறாமையும் துயரமும் மற்றும் இவ்வகை ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தனரோ அந்த மனிதர்கள் பின் ஜென்மத்தில் தேக சோஷ வியாதி உள்ளவர்களாய் நரம்பு கோவையாக இருந்து தீவினை பயனை அனுபவிப்பர் ஆகிறார்கள். இது திண்ணம் என்று மகேஸ்வரன் பதிலளித்தார். உமாதேவியின் 22வது கேள்வி: சில மனிதர்கள் தொண்டை நோய் உள்ளவர்களாக கஷ்டப்படுகின்றனரே, அது எந்த கர்மத்தின் பயன்? அதற்கு மகேஸ்வரரின் பதில்: எந்த மனிதர்கள் முன்ஜென்மத்தில் மதிக்கெட்டு அடிப்பது கொள்வது கட்டுவது ஆகிய வீண் தண்டனைகளினால் பிறருடைய உருவை அழித்தும் விருப்பத்தை கெடுத்தும் உபத்திரமான ஆகாரத்தை கொடுத்தும் பகையினால் பொருளாசையினாலும் மனம் கெட்டு வைத்தியம் செய்தும் பிராணிகளை கொள்வதினாலும் தயையற்றும் மலர்களை போட்டு மனத்தை கெடுத்தும் மற்றும் இவ்வகை நடைகளோடும் இருந்தனரோ அவர்கள் பின்னொரு ஜென்மத்தில் மானிட தேகம் எடுப்பவராயின் அதில் பல வகை தொண்டை நோய்களினால் கஷ்டத்தை அடைகின்றனர். சிலர் புண் குஷ்டம் வெண்குஷ்டம் தோலை சேர்ந்த படை முதலியவற்றினால் பல வகையான கஷ்டமடைகின்றனர். தேவி, எவன் எப்படி செய்கிறானோ அப்படியே அவன் பலனடைகிறான் என்று மகேஸ்வரன் பதிலளித்தார். உமாதேவியின் 23வது கேள்வி: சில மனிதர்கள் அங்கஹீனர்களாகவும் முடவர்களாகவும் இருப்பது எந்த கர்ம பயன்? மகேஸ்வரரின் பதில்: முன் ஜென்மத்தில் ஆசையாலும் அஞ்ஞானத்தினாலும் மூடப்பட்டு பிராணிகளை துன்பம் செய்வதற்காக ஆயுதங்களினால் அவற்றின் அங்கங்களை அறுத்தும் அவற்றின் செய்கைகளை தடுத்தும் அவற்றின் விருப்பங்களை கெடுத்தும் மற்றும் இவைகளை செய்கைகளை செய்துமிருக்கும் மனிதர்கள் இறந்த பின் மறுஜென்மத்தில் இயற்கையாகவாவது பிறந்த பின் ஒரு காரணத்தினாலாவது அங்கஹீனங்களாகவும் முடவர்களாகவும் ஆகிறார்கள், ஐயமில்லை என்று மகேஸ்வரன் பதிலளித்தார். உமாதேவியின் 24வது கேள்வி: சில மனிதர்கள் புண்களாலும் பிளவைகளாலும் உபதிரவிக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றனரே, ஏன்? மகேஸ்வரரின் பதில்: பூர்வ ஜென்மத்தில் கைக்குத்துக்களினால் கடுமையாக குத்தியும் சூளங்களினால் எரிந்தும் கிழித்தும் பிளந்தும் மனிதர்களின் தேகப்பூட்டுக்களை உடைத்தும் மற்றும் இவ்வகை செயல்களை செய்துமிருந்த கொடிய பாவிகள் பிந்தைய ஜென்மத்தில் புண்களாலும் பிளவைகளாலும் பீடிக்கப்பட்டு மிகத் துயரப்படுகின்றனர் என்று மகேஸ்வரன் பதிலளித்தார். உமாதேவியின் 25வது கேள்வி: சில மனிதர்கள் காலில் எப்பொழுதும் நோயுள்ளவர்களாக காணப்படுகின்றனரே, அது எந்த வினை பயன்? மகேஸ்வரரின் பதில்: எந்த மனிதர்கள் பூர்வ ஜென்மத்தில் கோபமும் லோபமும் மேற்கொண்டு தேவதை இருக்கும் இடத்தை கால்களால் உதைத்தும் தள்ளியும் முழங்கால்களாலும் குதிக்கால்களாலும் பிராணிகளுக்கும் ஹிம்சையை செய்து மற்றும் இவ்வகை நடத்தை உள்ளவர்களாக இருந்தனரோ அவர்கள் மறுஜென்மத்தில் கால் வெடிப்பு முதலிய பல வகையான பாதரோகங்களால் பாதிக்கப்படுகின்றனர் என்று பரமேஸ்வரன் பதில் சொன்னார். உமாதேவியின் 26வது கேள்வி: பூமியில் அநேக மனிதர்கள் தனவான்களாயிருந்தாலும் ஏழைகளாயிருந்தாலும் வாத ரோகங்களும் பித்த ரோகங்களும் வாதபித்த சிலேஷ்மங்கள் சேர்ந்து பல வகை சன்னிபாத ரோகங்களும்
தனித்தனியாகவும் ஒன்றும் சேர்ந்து பீடிப்பதினால் மிக துயரப்படுகின்றனரே. இது எந்த வினையின் பயன்? மகேஸ்வரரின் பதில்: எந்த மனிதர்கள் பூர்வ ஜென்மத்தில் அசுரத்தன்மையை அடைந்து யாருக்கும் உட்படாமல் கோபித்துக் கொண்டும் குருவை பகைத்தும் எண்ணத்திலிருந்தும் சொல்லிலிருந்தும் செய்கையிலிருந்தும் பிறருக்கு துன்ப பிராணிகளிடத்தில் தயையில்லாமல் எப்பொழுதும் வெட்டியும் அடித்தும் குத்தியும் மற்றும் இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கின்றனரோ அவர்கள் பின்னொரு பிறப்பில் மானிட தேகத்தை அடைபவராயின் அப்பொழுது கொடிய நோய்களால் பீடிக்கப்படுவர். சிலர் வாயுவினாலும் சிலர் காசத்தினாலும் மற்றும் சிலர் ஜுவரம் அதிசார தாகம் இவற்றினால் பலவகை கால் புற்றுக்களாலும் கபத்தினாலும் காலில் உள்ள பலவகை ரோகங்களினாலும் புண் குஷ்டம் பகந்தரம் என்னும் வியாதிகளினால் பீடிக்கப்படுகின்றனர். செல்வம் உள்ளவர்களாயிருந்தாலும் ஏழைகளாயிருந்தாலும் வியாதிகளால் வருத்தப்பட்டவராகவே காணப்படுகின்றனர். இப்படி தாம் செய்த கர்மத்தை தான் அந்தந்த ஜென்மங்களில் அனுபவிக்கின்றனர். செய்த கர்மத்தின் பயனை தடுப்பதற்கு யாராலும் முடியாது என்று மகேஸ்வரன் பதிலளித்தார். உமாதேவியின் 27வது கேள்வி: மனிதர்களில் சிலர் சிறிய உறுப்பு உள்ளவர்களாகவும் கோணல் உறுப்பு உள்ளவர்களாகவும் ஒற்றைக்கை நொண்டியுள்ளவர்களாகவும் குணர்களாகவும் குள்ளர்களாகவும் காணப்படுகின்றனரே, அது எந்த கர்மத்தின் பயன்? முன் ஜென்மத்தில் பொருளாசையினால் மதிக்கட்டு விற்றல் வாங்கல்களுக்கான தானியங்களை அளவுகளையும் நெய் அளவுகளையும் மாறுபாடு செய்தும் விலையை வித்தியாசப்படுத்தியும் இருந்த மனிதர்களும் கோபத்தினால் பிறருக்கு அங்கஹீனம் செய்தவர்களும் மாம்சம் புசித்த மூர்க்கர்களும் விஷயங்களை சரியாக தெரியாதவர்களும் மற்றும் இவ்வகையான நடையுள்ள மனிதர்களும் பின்ஜென்மத்தில் உறுப்புக்கள் குறைந்தவர்களாகவும் குரலார் குணர்கள் ஆகின்றனர் என்று மகேஸ்வரன் பதில் அளித்தார்.